இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு மூணு சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் ஒரு குட்டி கோலி சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாமா இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டா சூடானதும் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க இப்போ இந்த டைமில் அப்படியே பெரட்டி விடுங்க டார்க் ப்ரௌனாக வரக்கூடாது லைட் கலராக தான் இருக்கணும் அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த சைஸுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கணும் இந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்கம்மா அவ்வளோதான் இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா நல்லா வந்து வாசனை கமகமன்னு வரும் அது பொருளை நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டை சேர்த்திடலாம் இப்போ முட்டை சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை மசாலா பொடி ரெடி